யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. அதாவது பகவான்கிட்ட நான் எப்படி வந்தேன், இதுதான். நான் வந்து முரளிதர சுவாமிகள்கிட்ட நான் அப்போது முரளிதர சுவாமிகள்கிட்ட, குருஜி ஸ்ரீ 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 முரளிதர சுவாமிகள்கிட்ட நாங்கள் போயின்ட்டுருப்போம். அப்போது எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு தடவை அங்கே நாங்கள் அடிக்கடி இந்த கேகே நகர், மலைப்பட்டு இதெல்லாம் போயின்ட்டுருப்போம். எங்களுக்கு யோகினா யார் என்ன ஏது அந்த மாதிரிலாம் தெரியாது. ஆனால் ஒன்று, ஸ்ரீரங்கத்தில் நான் பிட்வீன் 1986 to 1991 இருந்திருக்கேன். அப்போது பக்கத்தில், எங்கள் ஆத்து பக்கத்தாத்தில் அவருக்கு வந்து பகவானோட ரொம்ப பெரிய மிராக்கிள் நடந்திருக்கு. அவருக்கு, அவர் வந்து ஸ்டேட் பேங்க்கில் ஸ்கேல் 3 ஆஃபீஸராக இருந்து அவர் டிஸ்மிஸ் ஆகிட்டார் ஏதோ ஒரு இதில். எனக்கு இப்போ ரொம்ப அவ்வளோ சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் இட் வாஸ் ஜஸ்ட் லைக் எ மூவி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, த்ரில்லர் மூவி மாதிரி தான். பகவான்கிட்ட வந்துட்டுருந்தார். அந்த அவரோட பேப்பர், அந்த இது, பகவான் கூப்பிட்டு அவரை, அவர் அந்த ஸ்டேட் பேங்க்கில் அந்த ஏதோ ஒரு கோடவுனில் போய் அந்த இடத்துல போய் சர்ச் பண்ணுன்ட்டுன்னு அந்த பேப்பரை ப்ரொடியூஸ் பண்ணி, பகவானோட அருளால் ஹீ கேம் அவுட். இவர் பேரில் தப்பில்லைங்கிறத ப்ரூவ் ஆகி அவருக்கு திருப்பி ரீஇன்ஸ்டேட் ஆகி அவருக்கு எல்லா இதெல்லாம் வித் இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட் பேங்க் பெய்டு. அவர் பேர் சவுந்தரராஜன்னு பேர். ஸ்ரீரங்கத்தில் இன்றைக்கும் இருக்கார். ஸ்ரீரங்கத்தில் தெற்கு சித்திர, இது கிழக்கு சித்திர வீதியில் குடியிருந்துருக்கார். அது மட்டும் இல்லை, அவருக்கு 14 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. ஸோ அவருக்கு இந்த ரெண்டு பிளெஸ்ஸிங்கும் பகவான் யோகிராம் சுரத்குமாரால் தான் ஆச்சு. அவர் என்னை அப்போலேருந்தே என்னை கூப்பிட்டுருப்பார். அப்போ எனக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்தது, எனக்கு ஒரு பொன் குழந்தை. அப்போ பகவான் இப்படிலாம் வந்து என்னை காப்பாற்றிருக்கார். திருவண்ணாமலை வாங்கும், நான் கூட்டின்னு போகிறேன், நான் கூட்டி டெய்லி, நான் அப்போ நாமக்கல்லில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், எவ்ரிடே இந்த மாதிரி யோகி ராம் சுரத்குமார் இருக்கார், நீங்கள் வாங்கோ, நீங்கள் வாங்கோன்னு. என்னோடய பேட் கர்மா, எனக்கு அப்போது அந்த குடுப்பினா எனக்கு இல்லை. அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் சென்னை வந்துட்டு, சென்னையில் வி காட் தி அக்வைண்டன்ஸ் ஆஃப் ஸ்ரீ 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 முரளிதர சுவாமிகள். அப்படியே அப்பப்போ சொல்லுவார். சில சமயம் யாரோ வந்து யோகிராம் சுரத்குமார் நாமா பாடுவா, எங்களுக்கு தெரியாதப்பெல்லாம் ஹரே ராமா தான். அண்டு இவர் ரைட்டர் அந்த ஸ்ரீ ஸ்ரீ பாலகுமாரனும் வந்திருக்கார், அவரும் யோகியை பற்றிலாம் சொல்லியிருக்கார். பட் அப்போது எனக்கு வந்து ஸ்ட்ராங் இது. ஒரு தடவை குருஜி கூட போய், நீ வந்து திருவண்ணாமலை போயிட்டு அவரை போய் பார்த்துட்டு வா, போய் அவர் வந்து அவர் இருக்கார், போய் யோகிராம் சுரத்குமார்னு இருக்கார். நான் அப்போ அவர்கிட்ட ரொம்ப ஒரு அலட்சியமாக சொல்லிட்டேன், எனக்கு உங்களை தவிர எனக்கு யாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்சியமாக சொல்லிட்டேன். அப்புறம் பகவான் வந்து சமாதி அடைஞ்ச வருஷம், அது குருஜி பஸ்ஸு வச்சுட்டு இருந்தார். என்னை கேட்டார், கீதா நான் பஸ்ஸில் திருவண்ணாமலை போகிறேன், என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்களோ, நீங்கள் போகிறதுனால உங்களோட இருக்கிற அந்த எனக்கு சத்சங்கம் கிடைக்குங்கிறதுனால வந்தேன். அப்படி வந்துட்டு அப்போ பார்த்தா ஐ வாஸ் ஷாக்டு. என்ன அப்படின்னா, நான் வந்து மாதாஜி, தேவகி மாதாஜியை பார்த்தேன். நான் ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் சாரதா காலேஜ். ஸோ 1978 ஐ அப்பியர்ட் ஃபார் ப்ரீ யூனிவர்சிட்டி இன் சேலம், சாரதா காலேஜ். நான் அங்கே இருந்தப்போ அவங்கள பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஒரே ஷாக். பட் அப்போல்லாம் என்னால் பேச முடியல அவங்கள்ட்ட. வந்துட்டு குருஜியோட பஸ்ஸில் வந்தோம், நாமா சொன்னோம், குருஜி சபரிமோக்ஷம் கதை சொன்னார். வந்துட்டு அப்போ கூட அழுதுண்டு, சபரி மாதிரி நம்ம முரளிதர சுவாமிகள்கிட்ட நம்ம வந்து ஒரு இதுவாக மதங்க மகரிஷிகிட்ட சபரி இருந்தால் மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு குருஜிகிட்ட கேட்டேன். குருஜி, அவள் வந்து சாரதா காலேஜில் இருந்தவளா, எனக்கு வந்து இவா இருந்திருக்கா குருஜி அவா அப்படின்னு. ஆமாம் ஆமாம் அப்படின்ட்ட. அப்படியே அந்த அதோட விட்டுட்டோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் இது பண்ணதில்லை. அதோட அந்த ஒரு டைம் வந்ததோட சரி. அப்புறம் குருஜி வந்து திடீர்னு என் பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணாமல் சத்சங்கத்துக்கே நீ வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு இது போட்டுட்டார். அப்போது அங்கே குருஜிகிட்ட இப்போவும் இருக்கார் ராமுஜி, இருக்கார் ராமுஜியோட அம்மா ஜனகா மாமி. அந்த மாமி வந்து என்ன சொன்னால், நீ வந்து போய் யோகிகிட்ட போய் கேளு, யோகி வந்து உனக்கு ஒத்தாசை பண்ணுவார். நீ வந்து உனக்கு என்ன சத்சங்கத்துக்கு வரணும், இது வரணும், நீ யோகிகிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னான். ஸோ அதனால் அப்போது அதுவும் பகவான்கிட்ட நான் எப்படி வந்தேன், எனக்கு குருஜி வந்து சத்சங்கத்துக்கு வரக்கூடாது, அவரை பார்க்கக்கூடாதுங்கிறார், என்னால் குருஜியை பார்க்காம சத்சங்கத்துக்கு போகாமல் இருக்க முடியல, நீங்கள் உதவி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த வருஷம் ஒரு 2-3 தடவை பகவான்கிட்ட வந்திருக்கேன். அதனால் அப்போ தெரியும். அதுக்கப்புறமா அடுத்தது அதோட முடிஞ்சுடுத்து, அப்புறம் என் பொண்ணு கல்யாண பத்திரிக்கை 2005 கொண்டு வைக்க சொன்னால், அப்புறம் என் பேரை வந்தான் ஒரு தடவை. இது இதெல்லாம் முடிஞ்சுடுத்து, ஐ லாஸ்ட் மை சன் இன்லா இன் 2008. அது முடிஞ்சுட்டு 2010 வந்து
நான் வந்து ஒரு இவருக்கு 3 lakhs பணம் கொடுத்துருந்தேன். அது வந்து என் சன்னின்லாவோட அந்த இந்த இதோட பணம். அவள் வந்து ஒரு மாதத்தில் திருப்பி தரேன்னு சொன்னான். ஆனால் அவள் தரலை, அவள் தரவே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பியும் இது பண்ணும்போது நான் வந்து எல்லார்ட்டையும் திட்டு வாங்கினேன். ஏன்னா நான் யார்கிட்டையும் கேட்காம தூக்கி கொடுத்துட்டேன். அப்போது வந்து எங்கள் அப்பா சொன்னான். அப்போல்லாம் நடுவில் இந்த மாதிரி அப்பா கேள்விப்பட்டிருக்கா, பகவான்கிட்ட வந்து லெட்டர் எழுதி போட்டால் வந்து இது கிடச்சிடும். இப்போ எந்த ஒரு பகவானுக்கு லெட்டர் எழுதி நம்ம பிரச்சனையை குறித்து லெட்டர் எழுதி போடுற எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு இது பண்ணிவிட்டு எங்கள் அப்பா வந்து என்ன லெட்டர் எழுதி போட சொன்னான். திஸ் ஹேப்பன்ட் இன் 2010 August. இந்த மாதிரி அதுவும் என் மாப்பிள்ளையோட பணம் நான் தெரியாமல் தூக்கி கொடுத்துட்டேன் 3 lakhs. அவள் தரேன்ட்டு அவள் எத்தனை தடவை கேட்டாலும் திருப்பி தரல இந்த மாதிரின்னு கொடுத்ததும் உடனே அதே மாதிரி அவள் எங்கள் பகவானுக்கு நான் என்ன பிரார்த்தனை பண்ணிட்டேன் அப்படின்னா, அவள் பணம் கொடுத்ததும் உங்களை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டேன். பகவானோட அவ்வியாஜ கருணையால் பணமும் கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் வந்து பிரார்த்தனை வந்து பண்ணிட்டு பகவான்கிட்ட வந்தேன். அப்போது எங்களுக்கெல்லாம் அந்த அப்போ தான் எங்கள் மாப்பிள்ளையை லூஸ் பண்ண எல்லாரும் அந்த பெரிய ட்ராஜடியில் இருந்தோம். பட் அந்த பகவான்கிட்ட வர ஆரம்பித்த அப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக, அது மட்டும் இல்லை, மை சன்னின்லா கமிட்டட் சூசைடு என்னோட பொண்ணால் அதுலேருந்து வெளியிலே வர முடியல. ஏன்னா மகான் சொல்லி தானே நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், அதையும் மீறி இப்படி நடந்துடுத்தேன் அப்படின்னு. இங்கே என் பொண்ணை வந்து ஒரு ஒரு இதுவாக எடுத்து அவளை உக்காத்தி வச்சு அவளை ஆக்கினது பகவான் யோகி ராம் சுரத்குமாரும் தேவகி மாதாஜியும் தான். என் பகவானால் தான் அவளை எழுப்பி உக்காத்தி வச்சு அதுலேருந்து அப்படியே வந்து இப்போது பகவான்கிட்ட என் பொண்ணு சேவை பண்ணிட்டுருக்கா. யோகி ராம் சுரத்குமார், தேவகி மாதாஜி கிச்சை.